ஓவரால் நம்ம 5.8. ப்ராப்ளம்ஸ் ஆர் கர்வி லீனியர் மோஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே லீனியர், இப்போ கர்வ்ஸ். கர்வ்ஸ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸில் பார்க்க போகிறோம். என்ன இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, விஇ கொண்டி ப்ளஸ் ஏடினா இங்கே ஒமேகா இக்வல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி. தேர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆங்குலார் வெலாசிட்டி. இது ஆங்குலார் இனிஷியல், இது ஆங்குலார் ஃபைனல். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆங்குலார் ஆக்சலரேஷன். இங்கே நார்மல் ஆக்சலரேஷன், இங்கே ஆங்குலார் ஆக்சலரேஷன், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எஸ் இன்னா டிஸ்டன்ஸு, இங்கே டீட்டாங்கிறது டிஸ்டன்ஸ். அது என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிகார்டிங் அ லீனியர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ரோட்டில், ஒரு 10 மீட்டரோ 15 மீட்டரோ 20 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ, அதுக்கு சர்டன் டைம் இருக்கும் இல்லையா. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைம் டேக்கன் போட்டிங்கன்னா இவருக்கு எடுத்த வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. அந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டியோட டிவைட் பை டைம் போட்டோம்னா இவர்கள் எடுத்த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன். அதுவே இங்கே வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டீரியல் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன், ஃபேன் எவ்வளோ தூரம் சுற்றுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரே ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அப்போ சுற்றும் போது சம் டிகிரிஸில் சுற்றும், அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ த வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 2πn×60. வேர் என் இஸ் தி ஆர்பிஎம், ஸ்பீட் ஆஃப் தி டிஸ்க், ஸ்பீட் ஆஃப் தி டிஸ்க், ஸ்பீட் ஆஃப் தி சர்க்கிள், எதை வேணால் சொல்லலாம் ஓகேங்களா. அதுக்கு தான் ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 2πn×60. ஆர் இஸ் தி ரேடியஸ், தீட்டா இஸ் தி ஆங்கிள். ஸோ 1 revolution ஈக்குவல் டு 2π radians. அப்போ 1 radian ஈக்குவல் டு 1 revolution, 1/2π revolutions அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்மோட நாட். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வி வில் டீல் வித் எ சாம்பிள் ப்ராப்ளம். எ வீல் ரொட்டேட் அப்பான் அன் ஆக்சிஸ் அட் த கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃப்ரம் ரெஸ்ட் டு 1500 rpm இன் 15 seconds. வாட் இஸ் இட்ஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன்? ஹவு மெனி ரெவல்யூஷன்ஸ் இட் வுட் டேக் டு அட்டைன் 1500 rpm? இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். ஒரு ஃபேனே எடுத்துக்கும், அந்த ஃபேனுங்கிறது 1500 rpm ரீச் பண்ணுறதுக்கு 15 seconds எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ அதில் ஆங்குலர் ஆக்சலரேஷன் எவ்வளவு, ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளவு, இந்த 1500 வரத்துக்கு அந்த 15 seconds இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் ஸ்பீட்டாக வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் தி ஃபேன், ஆங்குலார் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. இனிஷியல் வெலாசிட்டி எதுக்கு இருந்தாலே 0 தான் இல்லையா. ரேட்டட் ஸ்பீடு என் ஈக்குவல் டு 1500 rpm, டிங்கிறது 50 seconds. டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷனுங்கிறது ஆல்ஃபா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி நீட் ஒமேகா. ஃபார் த ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πn/60, 2×π×1500 rpm/60 போட்டால் டபிள்யூ ஈக்குவல் டு 50π radian/s. மீட்ரு பர் செகண்ட்னு அங்கே வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கே ரேடியன் பர் செகண்ட்னு வரும் ஓகே. ரிகார்டிங் தி செகண்ட் ஸ்டெப், ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட்ல ஆல்ஃபா இன்டி டி. த வேல்யூ ஆஃப் ஒமேகா 50 இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, ஆல்ஃபான வேல் நமக்கு தெரியாது, பட் த டைம் டி இஸ் 15 seconds. ஆல்ஃபாவை இங்கே வச்சுக்கிட்டோம்னா மீறி 50π/15 ஈக்குவல் டு 10.47 radian/s². இது அப்படியே டைரெக்டாக தீட்டாவில் அப்ளை பண்ணுவோம். த ஃபார்முலா ஆஃப் தீட்டா இஸ் ஒமேகா டி ப்ளஸ் 1/2 α t². ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து போடுறோம், டீயோட வேல்யூ போடுறோம். த தீட்டா வில் பி ஈக்குவல் டு 1177 radians. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 radian ஈக்குவல் டு 1/2π revolutions. அப்போது வந்த வேல்யூவை டிவைட் பை 2π போட்டோன்னா 187 revolutions. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, த ரிசல்ட் இஸ் the wheel need 187 revolutions to attain the rated speed of 1500 rpm அப்படினு கன்க்ளூட் பண்ணுங்க ஓகேங்களா. we are going with the next problem, அது என்னங்கிறது அடுத்த மாட்யூல்ல பார்ப்போம். thank you.